வந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நள்ளிரவில் பிரதமர் மோடி அவர்கள் ஜிஎஸ்டி சட்டம் ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது என்று பேசுகிற போது ஜிஎஸ்டி இந்த திட்டம் என்பது இந்தியாவில் ஏழை மக்களுக்கு நலன் தரும் என்று நாடாளுமன்றத்தில் நள்ளிரவு ஆற்றிய உரையில் அவர் குறிப்பிட்டார். ஆனால் நேர் மாறாக இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஏழை எளிய நடுத்தர மக்களையும் சிறு குறு தொழில் செய்பவர்களையும் வணிகர்களையும் கடுமையாக பாதிச்சிருக்கு. ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த வேல்யூ ஆடட் எக்ஸைஸ் போன்ற வரிகள் எடுத்துவிட்டு இந்த ஜிஎஸ்டி இதன் மூலம் வரிகள் விதிக்கின்ற போது அநேகமாக தமிழ்நாட்டில் அனைத்து சிறு குறு தொழில்களும் பல மாவட்டங்களில் பல பகுதி மக்களும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. குறிப்பாக எரிவாயு சிலிண்டருடைய விலை என்பது 32 ரூபா அதிகமாயிருக்கு. ஹோட்டல்களில் உணவகங்களில் கட்டணங்கள் கிட்டத்தட்ட அது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பழசி சேர்த்தா ஒரு 19% அதிகரிச்சிருக்கிறாங்க. அடுத்து மினரல் வாட்டர் கேன் விலை உயர்ந்திருக்கு. நோட்டு புத்தகம் சானிட்டரி நாப்கின் 18% வரி உயர்த்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுவரையில் வரி விலக்கு பட்டியலிருந்து 500 பொருட்கள் வரி விதிப்பு பட்டியலின் கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் மத்திய அரசு சேர்த்து கிட்டத்தட்ட 58% அளவுக்கு கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கு. நீங்கள் கோவை மாவட்டத்தில் வெட் கிரைண்டர் 4% இருந்த வரி என்பது 28% உயர்ந்திருக்கு. திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களில் ஜாப் ஒர்க் செய்யக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு 5% இருந்து 18% உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி அமலுக்கு வருகிற போது கடுமையாக வரி என்பது உயர்த்தப்பட்டிருக்கு. பட்டாசு ஏற்கனவே 5%-12% அது இப்போ வந்து 28% வரி உயர்வு. தீப்பெட்டிக்கு 5%-12% அதுக்கு 18% வரி உயர்வு. அப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி இந்த வரி உயர்வால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் சிவகாசியில் விருதுநகர் மாவட்டத்தில் அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தீப்பெட்டி சிவகாசி கோயில்பட்டு உள்ளிட்டு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கு. திருப்பூரில் சிறு குறு தொழில் செய்பவர்கள் 21ஆம் தேதியிலிருந்து ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையாக போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பண மதிப்பீக்கு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் எழுந்து ஒரு மீண்டு வரக்கூடிய இந்த பின்னணியில் மீண்டும் ஜிஎஸ்டி என்பது அவர்களை கடுமையாக பாதிச்சிருக்கு. ஏற்கனவே கலால் வரி வரம்புக்குள் வரணும்னா 1.5 கோடி வருமானம் என்பது வரம்பு. இப்போது அது 20 லட்சமாக குறைச்சிட்டாங்க. இதுவும் ஒரு கடுமையான பாதிப்புக்கு உருவாகியிருக்கு. குறிப்பாக சிறு குறு தொழில்கள் என்பது பதிவு செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் 1,62,000, பதிவு செய்யாது 5 லட்சம் இருக்குது. அந்த 1,62,000 பதிவு செய்திருக்கக்கூடிய சிறு குறு தொழில் என்பது கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அநேகமாக பெரும்பான்மையான பொருட்கள் மீது 18%-28% வரியை உயர்த்திய மத்திய அரசு
பெட்ரோல் டீசலை இந்த ஜிஎஸ்டிங்கே கொண்டுக்கிட்டு வரல. காரணம், பெட்ரோலுக்கும் மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து அவங்க வசூல் பண்ணக்கூடிய வரி என்பது பெட்ரோலுக்கு 57%, டீசலுக்கு 55%. இதை இவங்க வந்து ஜிஎஸ்டி இந்த திட்டத்துக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரல. ஆகிய ஒட்டுமொத்தமாக இது சிறுகுறு தொழில்களை கடுமையாக பாதிக்கும், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக அமையும். ஏற்கனவே கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய சொத்து வரியெல்லாம் ரத்து பண்ணவங்க, வராக்கடை ரத்து செஞ்சுருக்கிறவங்க இந்த 1-2 பொருட்களுக்கு வரி குறைக்கின்ற போது அதனால் ஏற்படக்கூடிய பலன், ப்ராஃபிட்டை வந்து நுகர்வோருக்கு அளிக்கக்கூடிய அந்த சரத்து, அந்த விதி என்பது இந்த ஜிஎஸ்டி சட்டத்தில் கொண்டு வரப்படலை. அப்படி ஒட்டுமொத்தமாக இந்த ஜிஎஸ்டி என்பது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏழை எளிய நடுத்தர வணிகர்களை, சிறுகுறு தொழில் செய்வோரை கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அடுத்தது, இந்த சிறுகுறு தொழில் செய்கிறவங்க சில பேர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் குடிசை தொழில் மாதிரி செய்வாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ப்ராசஸுக்குள்ளே வருவதற்கு படிவம் பூர்த்தி பண்ணுறதெல்லாம் இட் வில் டேக் சம் டைம். ஆக ரொம்ப அவசரமாக தயாரிப்பெல்லாம் அமலாக்கு என்பது ஒன்று. பொதுவாக ஜிஎஸ்டி என்றால் பலமுனை வரிகளை குறித்து ஒருமுனை வரி என்று மக்கள் புரிந்து கொண்டு இந்த பின்னணியில் வரிகளை உயர்த்துவதுதான் ஜிஎஸ்டி சொல்லக்கூடிய இருக்கும் மோசமான ஒரு தாக்குதலை மத்திய அரசாங்கம் தொடுத்திருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பு பொதுச்சாளர் பேசுகிற போது ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவுகளை நாடாளுமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டுமென்று வற்புறுத்தினார். அதை பிஜேபி ஏற்றுக்கலை. ஆகவே மோசமான, மக்களை பாதிக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை எதிர்த்து மக்கள் போராடுகிற போது அந்த போராடக்கூடிய பட்டாசு உற்பத்தியாளர்கள், தீப்பெட்டு உற்பத்தியாளர்கள், சிறுகுறு தொழில் செய்பவர்கள், திரையரங்கு அந்த நடத்துபவர்கள், அவர்களுடைய வரிகளை குறைக்கணும், விலையை குறைக்கணும் சொல்லும்போது அப்படி இல்லைன்னு சொன்னால் விலைவாசி உயர்வு கடுமையாக ஏற்படும். ஆகிய போராடக்கூடிய அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று மத்திய அரசாங்கம் அந்த ஜிஎஸ்டியால் உயர்த்தப்பட்ட வரிகளை குறைக்க வேண்டும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் வலியுறுத்துகிறேன். மத்திய அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டியினுடைய இந்த வரி உயர்வை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக மாவட்டங்களில், அந்தந்த மாவட்டங்களில் ஒரு வாய்ப்பு கேட்ட அளவு இந்த கட்சியினுடைய மாவட்ட குழுக்கள் இயக்கம் நடத்துவதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழுக்களுக்கு நாங்கள் வந்து அறிகோல் விடுத்திருக்கோம். அதாவது அவர் முதலமைச்சராக இப்போ கடுமையாக ஆட்சேபித்தார், பிரதமராக வந்த பிறகு கொண்டு வந்திருக்கார், ஏழை மக்களுக்கு சாதகமானதுன்னு அவர் வந்து பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கார். ஆனால் இந்த சட்டத்தை எதிர்த்து வரி விதிப்பை எதிர்த்து குஜராத் மாநிலத்தில் சூரத்தில் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய பல தொழில் நிறுவனங்கள், சிறுகுறு தொழில்கள் ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், அலகாபாத்தில், அடுத்து வந்து டெல்லியில், மத்திய பிரதேசத்தில், ஆந்திராவில், தமிழ்நாட்டில், நாடு முழுவதும் கடுமையாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் எதிர்கட்சியாக இருப்பது ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக சிறுகுறு தொழில்கள் முழுவதும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அது கார்ப்பரேட் கம்பெனிகள் சாதகமாக இருக்கின்ற அடிப்படையில் வந்து கார்ப்பரேட் கம்பெனியை ஆதரிக்கக்கூடிய கொள்கையாக அமலாக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கொள்கையை அவர் வந்து இன்றைக்கி ஜிஎஸ்டியை திணிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க.